எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பர்வதவர்தினி எம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத சுவாமியுடைய திருவடிகளையும் வணங்கி, ஸ்ரீ சொல்லாம்பிகை எம்பாசமேத வீமேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி, என்னுடைய குருநாதரையும் வணங்கி, என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளை பணிந்து, உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. வலுவான கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுவது சனியும் குருவும் தாங்க. பொதுவாக சனி பகவான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன் வாழ்நாளில் அடைய வேண்டிய நற்பலன்களை, அதாவது அவன் விதிப்படி என்ன நடக்கணுமோ அவன் ஜாதக பிரகாரம் அல்லது அவனுடைய கர்மா பிரகாரம், அவனுடைய தலையெழுத்து என்னவோ, அவன் எதுக்காக இங்கே வந்திருக்கானோ அதன்படி அவன் கர்மா பிரகாரம் பலனை தரக்கூடியவர் சனி பகவான். இன்னும் சொல்லப்போனால் அவனுடைய அந்த ஆயுள்பாவம் வரை, அவன் எத்தனை நாள் இந்த பூமியில் வாழலாம் அப்படிங்கிற கடைசி விஷயம் வரை நிர்ணயம் செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான். அதே சமயத்தில் குரு பகவானை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், அதே மனிதன் இந்த பூமியில் என்னெல்லாம் பாக்கியங்களை அடைய வேண்டும், நற்பலன்களை, சுப பலன்களை அடைய வேண்டும், மனிதன் தன் வாழ்நாளில் அடைய வேண்டிய சௌபாகியங்கள், அவன் அடைய வேண்டிய பதவி, படிப்பு, பட்டம், அந்தஸ்து, அதிகாரம், இவற்றை எல்லாம் தரக்கூடியவர் அந்த குரு பகவான். அப்போது அந்த குரு நன்மையை செய்யக்கூடியவரும், விதிப்படி கர்மா பிரகாரம் நற்பலன்களை தரக்கூடிய, சரியான நியாயமான பலன்களை தரக்கூடியவருமான சனி பகவான், இந்த இருவரும் ஒரே நேரத்தில் வக்ரம் அடைகிறார்கள் என்பதுதான் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இது சம்பந்தமாக நிறைய பதிவுகள் வந்திருக்கிறார். பிரகாரம் பார்க்கின்ற பொழுது இந்த இரண்டு சுபம் மற்றும் அசுப கிரகங்கள் ஒரே நேரத்தில் வக்ரகதி அடைகிறதால தான் இந்த தொற்று, வைரஸ் தொற்று கூட இன்னும் கூட டெவலப் ஆகிருக்கு, நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது கூட என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக அமைந்துள்ளது. ஏன்னா இது வேர்ல்டு வைடு, இது வந்து திரும்ப 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 அதிகமாகிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ இந்த சனி குருவுடைய சேர்க்கை இதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரிங்க, தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசியை பொறுத்தவரையில் இது நாள் வரையில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதிச்சாரம் பெற்று ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான். இந்த சனி குரு வக்கரத்தை பற்றி ரொம்ப தெளிவாக நம்ம இதுவரையிலும் பார்த்துட்டோம். இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். தனுசு ராசியை பொறுத்தவரை ராசியில் 2ஆம் தனஸ்தான அதிபதியாக அல்லது வாக்கு குடும்பத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். 2ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகின்ற காரணத்தினாலே குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம், அதே சமயத்தில் கணவன் மனைவி, திருமண யோகங்கள், குழந்தை பாக்கியம் மற்றும் பெற்றோர்கள், பிள்ளைகளுடைய படிப்பு சம்பந்தப்பட்டது, கல்வி சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சற்று தொய்வு ஏற்படும் அல்லது கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும். அதே போல் பிரிந்த கணவன் குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன மனக்கசப்பு இருக்குது சார், குடும்பத்தில் சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்குது, இல்லை மனசில் கருத்து வேறுபாடுகள் இருக்குது, இல்லை எப்போ பார்த்தாலும் வீட்டில் ஒரு வீடு வந்து ஒரு எங்களுடைய குடும்பம் ஒரு டெவலப்பே ஆக மாட்டேங்குது, குடும்பம் ஒரு வளர்ச்சி இத்தனை தலைமுறையாகுது, எங்கள் அப்பா காலத்துலேயும் அப்படி தான் சார் இருந்தது, எங்களுடைய காலத்துலையும் எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது, நாங்களும் நல்லா உழைக்கிறோம், ஆனாலும் ஏதோ ஒரு தடை இருக்குது, எங்களால் அது முன்னுக்கு வர முடியவில்லை, ஏதோ ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஸ்ட்ரகிளிங் இருந்துக்கிட்டு இருக்குது, அந்த தடை விலக வேண்டும், அந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் தனுசு ராசிக்கு அதிகரிக்கும். அதே சமயத்தில் இந்த குருவுடைய வக்ரம் 2ஆம் பாவத்தை நோக்கி உங்களுடைய ராசிநாதன் வரவு தனுசு ராசிக்கு உங்களுடைய பாக்கெட்டை நிரப்பும் விதமாக அமையும். இது ஒரு அற்புதமான காலம். எப்படி சனி பகவானுடைய வக்ரம் சரியாக இல்லையோ, ஆனால் இந்த குருவுடைய வக்ரம், அதுவும் 2ஆம் பாவத்தை நோக்கி வரக்கூடிய உங்களுடைய ராசிநாதனுடைய வரவு உங்களுக்கு நல்வரவாக அல்லது பணவரவாக அமையும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பிஸ்னஸ், அதாவது தொழில் செய்யக்கூடியவர்கள், அல்லது பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய ஃபேக்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவர்கள், பிஸ்னஸில் இருந்து வரக்கூடிய லாஸஸ், அது வந்து ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், அல்லது வந்து ஹோல்சேலாக இருக்கலாம், ஏன் விவசாயமாக இருக்கலாம். உங்களுடைய பணம் நீங்கள் நிறைய போட்டிருப்பீங்க, ஆனால் அது எல்லாமே வந்து லாஸில் போயிருக்கும், திரும்ப வராது. அப்படிங்கிற சூழ்நிலையை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். அப்போ இனிமேல் சம்பாதிச்சா தான் உண்டு, இதுக்கப்புறம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் குறைவாக இருக்குது சார். ஆனாலும் நான் என்னுடைய பணத்தை நான் இழந்துட்டேன், அது என்னால் ஏற்றுக்க முடியல. நான் என்னுடைய பணத்தை இழந்துட்டேங்கிறத, லாஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, ஜீர்ணிக்க முடியல. இந்த மாதிரி மனோபாவத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களே, இந்த குருவருடைய வரவு ஏதேனும் ஒரு பணத்தை உங்களுக்கு சம்பாதித்து கொடுக்கும். அப்போது நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, அந்த முயற்சி வெற்றி பெறும். அப்போ இது நாள் வரையில் நீங்கள் தொடர்ந்து செய்து வரக்கூடிய பிஸ்னஸில் இதெல்லாம் நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாமல் இருந்திருக்கோ, அந்த பிஸ்னஸில் 1-2 சக்ஸஸ் ஆனால் கூட நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல பண வரவை தரக்கூடியதாக அமையும். அப்போது இந்த குருவுடைய வரவு உங்களுக்கு பிஸ்னஸில் ஒரு சில வெற்றிகளை தரக்கூடியதாக அமையும். இப்போ பிஸ்னஸ் நல்லபடியாக இருக்கும், ரொட்டேஷன் உங்களுடைய ரொட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அதே போல் தான் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், வேலை செய்யக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு வேலையில் இருந்து வரக்கூடிய கஷ்டங்கள், வேலை செய்கிற இடத்துல இருந்து வரக்கூடிய இடர்பாடுகள், அதாவது அது அரசாங்க வேலையானாலும் பரவாயில்ல, அல்லது தனியார் ப்ரைவேட் ஜாப் ஆனாலும் பரவாயில்ல, கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் பரவாயில்ல, அல்லது நீங்கள் என்ன ரேங்க்கில் இருந்தாலும், ஒரு ஹையர் லெவலில் இருந்தாலும் பரவாயில்ல, நான் கடைநிலை ஊழியராக இருந்தாலும் பரவாயில்ல. அப்போது உங்களுக்கு ஜாபில் இருந்து வரக்கூடிய ஸ்ட்ரகிளிங், ஜாபில் இருந்து வரக்கூடிய ஸ்ட்ரெஸ், அல்லது அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர், இதெல்லாம் கூட அந்த சுச்சுவேஷன் வந்து சரியாகக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். ஸோ எப்படி பார்த்தாலும் சனியுடைய வக்ரத்தால் உங்களுக்கு நன்மை இல்லை, அதே சமயம் குருவுடைய வக்ரம் தனுசுக்கு நன்மை. அன்பு நேயர்களே, நாம் சொன்னதை போல் எல்லாம் வல்ல அன்னை வாராகி தேவிக்கு வாராகி பீடம் அமைய வேண்டும் என்பது தான் நம்முடைய நோக்கம். ஆகையினால் மிக அதி தீவிரமாக அன்னை வாராகி பீடம் அமைப்பதற்கு, கோவில் கட்டுவதற்கு இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஸோ நாங்கள் தேடக்கூடிய இடம், நம்முடைய வாராகி ஃபவுண்டேஷனுக்காக தேடக்கூடிய இடம் உங்களிடம் இருக்குமே ஆனால், உங்கள் மனசில் இருக்குமே ஆனால், உங்கள் சிந்தனையில் இருக்குமே ஆனால், சாமி இந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது, இங்கே வேணால் கட்டிக்கிறீங்களா, இல்லை இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டுக்கு இடம் இருக்குது, இல்லை எங்கள் தனிப்பட்ட இடம் இருக்குது, இதை நீங்கள் வேணால் கோவில் கட்டிக்கோங்க அப்படிங்கிற சிந்தனை, வாராகியுடைய உத்தரவு, அந்த உயர்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகுமே ஆனால், கீழே உள்ள அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு அன்னை வாராகியுடைய பெரும் கருணையை பெறுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் தாம்பரம் வாராகி ஈசநேசன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.